கேஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் எங்கே இருக்கேன்னு தெரியுங்களா? நான் இப்போ வந்து தாயிப் மஸ்ஜித்தில் இருக்கேன். இது வந்து ரொம்ப ஃபேமஸான மஸ்ஜித், அப்துல்லா பின் அப்பாஸ் மஸ்ஜித். இது முகமது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாச்சாவோட மஸ்ஜித். அவங்க இங்கே தான் அடக்கம் பண்ணியிருக்கிறாங்க, அதுவும் நான் காமிக்கிறேன். இது இல்லை, இதுக்கு முன்னாடி பின்னாடி இருக்குது. ஓகே கேஸ், அதுக்கு முன்னாடி இந்த பார்க்குறக்கு எனக்கு இந்த வீடியோ பார்க்குற போது எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் ஃபஸ்ட்டாக என் வீடியோ பார்க்குறவங்களாக இருந்தால் எனக்கு ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கேஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே கேஸ், இப்போ போகலாங்களா? வீடியோக்குள்ள இந்த பாருங்க, நான் காமிக்கிறேன். இது வந்து ஃபுல்லாக பார்க்கிங் ஏரியா, இது வந்து ஃபுல்லாக இங்கேயும் நின்று தொழுவாங்க. பெரிய மஸ்ஜித் இது ஆக்சுவலி. அவ்வளோ 10,000 கணக்கு நின்று தொழுவலாம் அந்த மாதிரி மஸ்ஜித். இங்கே பாருங்கள், அவங்க விஸ்கா இங்கே போகிறாங்க, அவங்க பாகிஸ்தானி. ஓகே கேஸ், இப்போ நான் அவங்களுக்கு காமிக்கிறேன். இவங்க வந்து இந்தோனேஷியா எல்லாம் ஹஜ்ஜு டைமில் எல்லாம் வந்திருக்கிறாங்க. இப்போ ஹஜ்ஜு டைம்லாம் முடிஞ்சு எல்லாம் அந்த டூர் மாதிரி வருவாங்க, எல்லாம் பள்ளியும் சுற்றி பார்ப்பாங்க. அதனால் இதுதான் கபஸ்தான். அந்த கபாஸ் இங்கே தான் வந்து அப்பாஸ் மஸ்ஜித், அப்துல்லா பின் அப்பாஸ் வந்து அலிஃபா இங்கே தான் வந்து அடக்கம் பண்ணியிருக்காங்க. இங்கே தான் இதுதான் கபரு. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக நோட்டீஸ் எழுதி வச்சுருப்பாங்க அவங்களோட வரலாறு எல்லாம். அவங்க இங்கே தான் இருந்தாங்க, பாருங்கள், இங்கே போட்டு போங்க மெசேஜ் சொல்லி. ஓகே கேஸ், அதனால் ஃபுல்லாக அவங்களுக்கு காமிக்கிறேன், பாருங்கள். செம்மையாக கட்டியிருப்பாங்க. இது வந்து இப்போ கட்டினது ஆக்சுவலி வந்து பழைய மஸ்ஜித் வந்து அதுக்கு அல்ட்ராசவுண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கபஸ்தான் இருந்தது பார்த்திங்களா, அந்த கபஸ்தான் நம்ம ரைட் சைடு அங்கே தான் வந்து இது இருந்தது. மஸ்ஜித் பக்கத்துலேயே ரொம்ப ஓல்டாக இருந்தது. இங்கே பாருங்கள், இது வந்து அமாமு, ஜென்ஸுக்கு போகிற அமாமு. இது ஜென்ஸ், இது இங்கெல்லாம் ஜென்ஸுக்கு போகிற மேல் இது. ஓகே கேஸ், இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து உள்ளே கூட்டிகிட்டு போகிறேன். இது வந்து பார்க்கிங் ஏரியா, ஃபுல் பார்க்கிங் ஏரியா. இப்போ நான் உள்ளேயும் போகிறேன் உங்களுக்காக, உள்ளே காங்கிறேன். இந்த பாருங்கள், உள்ளே வந்துட்டேன். இப்போ கேட்டு வழியாக வந்திருக்கிறேன். இந்த பாருங்கள், அது ஃபுல்லாக தான் எவ்வளோ தூண் இருக்குது பாருங்கள், எவ்வளோ கட்டியிருக்காங்க, எப்படி கட்டியிருக்காங்க பாருங்கள். செம்மையாக இருக்கும், அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒவ்வொரு தூணும் வந்து ஒரு 20 அடிக்கு கட்டியிருக்கிறாங்க. அவ்வளோ பெரிய தூண் அவ்வளோ தூண் இருக்கும் உள்ளே, அவ்வளோ பெரிய மஸ்ஜித்து, செம்மையாக இருக்கும். இங்கே நான் இருக்கும்போது இப்போ பயன் பண்ணிட்டுருக்குறாங்க, அவங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நான் ஃப்ரெண்டாக போல அவங்களை காமிக்கலாம் பார்த்தேன், அவன் இமாம் பயன் பண்ணிகிட்ருக்காரு கைஸ். ஸோ அதனால் அவருக்கு டிஸ்டர்ப் ஆகும், அவர் யோசிப்பார் நான் பயன் பண்ணிகிட்ருக்கேன், இவர் கேமரா எடுத்துகிட்ருக்காரு சொல்லிவிட்டு, இவன் உட்கார மாட்டுறாருன்னு சொல்லிவிட்டு. ஸோ அதுக்கு நான் விரும்பலை. இந்த பாருங்கள், எல்லாம் தொழுகிறாங்க, இங்கே தொழுதுட்டு போகிறாங்க சவுதி. அங்கே தான் அது வந்து அந்த சைடு நான் காமிச்ச போட்டிங்களா, இந்த பாருங்கள் அந்த சைடு உள்ளே போட்டிங்களா, அது வந்து வெளிப்புறம் அங்கேருந்து தான் முன்னாடி கேட் இருந்தது. இப்போ இந்த சைடு சைட்லலாம் கேட் வச்சுட்டாங்க. நான் அது காமிக்கல உங்களுக்கு, அங்கே காமிச்சிருக்கணும். ஸோ அடுத்த வீடியோ போடும்போது நான் உங்களை கண்டிப்பாக காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், எவ்வளோ பெருசு இது, ஃபுல் இது. இந்த பாருங்கள், இதுதான் இமாம் மெம்பரு. இதை நேராக தெரியுது பார்த்தீங்களா, ப்ரௌன் கலரில் லாஸ்ட்டில். இதான் மெம்பரு, ஜும்மா தொழுவோம் போது குத்பா தொழுவோம் போது அங்கே தான் நிற்பார் மெம்பர். ரெண்டே பயன் பண்ணுவார், பொதுவாக ஓதுவார். ஓகே கேஸ், இந்த பாருங்க, இதுதான் ஃப்ரண்ட் வியூ. இந்த பாருங்க, இங்கே வேலை பார்த்துட்ருக்காங்க. ஃப்ரண்ட் வியூ அது பக்கத்துலேயே இருக்குது, அங்கெல்லாம் பயன் பண்ணிகிட்ருக்காங்க. இமாம் உட்காந்துருக்காரு. ஸோ அதனால் நான் விரும்புகிறாங்கட்டு. இங்கே பாருங்கள், இங்கே வந்து ஆக்சுவலி ரொம்ப பெரிய பள்ளினால இந்த லொஹர், அசர், மஹ்ரிபு, இசா, ஃபஜர்லாம் இங்கேயே இருந்துட்டு தொழுவாங்க. முன்னாடியே இங்கே ஒரு இது மாதிரி வச்சு இங்கேயே தொழுதுருவாங்க. முன்னாடியே அவ்வளோ தூரம் முன்னாடி வைக்க மாட்டாங்க, ஜும்மா பண்ணிட்டு மட்டும் தான் அங்கே முன்னாடி வைப்பாங்க. நல்ல கூட்டம் வரும், இங்கே சரியான கூட்டம் வரும். பாருங்கள் எவ்வளோ தூண் இருக்கு பாருங்க, செம்மையாக இருக்கும். எல்லாம் ஃபுல் மார்பிள், அப்துல்லா பின் அப்பாஸ் மஸ்ஜித் இது. இன்ஷால்லா இந்த சைடு நீங்கள் உம்ரா ஹஜ்ஜு வந்தீங்கன்னா, ஹஜ்ஜு முடிஞ்சிச்சு இப்போ உம்ரா வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பாருங்கள், சொன்னால் வந்து கூட்டிகிட்டு வருவாங்க. அப்துல்லா பின் அப்பாஸ் மஸ்ஜித் இது, வருங்க நீ பாருங்கள். ஃபுல்லாக கார்பரேட் இது, ஃபுல் கார்பரேட்டு, சரியான கார்பரேட் இது. ஃபுல் எவ்வளோ பெருசாக கார்பரேட் போட்டிருக்காங்க பாருங்கள், அவ்வளோ பெரிய மஸ்ஜித் இது. கார்பரேட் அவ்வளோ பெருசாக போட்டிருக்காங்க. புதுசாக அப்பப்போ மாற்றுவாங்க நோம்பு டைம்லலாம், இப்போ புதுசாக மாற்றிருக்காங்க. இனிமேல் இன்றைக்குமே நோம்பு டைமில் எல்லா பள்ளியிலையும் மாற்றுவாங்க. இந்த ரெண்டு வருஷமாக இந்த கொரோனாவில் கொஞ்சம் மாற்றாமல் இருந்துட்டாங்க கூட, இப்போ ஃபுல்லாக அப்போ மாற்றிருக்காங்க இந்த டைமில். ஸோ அங்கே பாருங்கள், எல்லாம் நின்று தொழுகிறாங்க. இந்த அங்கே எல்லாம் பயங்கர நின்று தொழுகிறார் ஒருத்தர் சவுதி, அவர்
இல்லை பயாரம் உட்காந்து கேட்டுட்ருப்பாங்க. நான் ஃப்ரெண்டில் போகல, இந்த அப்புறமா ஃப்ரெண்டு தான் ஃப்ரெண்டு வேலை பார்த்துட்ருக்காங்க. ஸோ நான் அவங்களை காமிக்கிட்டேன் பாருங்கள், நானும் இருக்கேன் பாருங்கள், மறுபடியால் வந்துட்டேன் பாருங்கள். அது மறக்காமல் எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே கேஸ், தா பாருங்கள் நான் அப்படின்னே உள்ளே போகிறேன். அவ்வளோ பெரிய மசித் இது, கண்டிப்பாக வந்து பாருங்கள். கபஸ்தானம் உங்களுக்கு வெளியிலே தான் காமிச்சிருக்கேன், வெளியில் தான் இருக்குது கபஸ்தானம். அப்போ அப்துல்லா பின் அப்பாஸ் அவங்கள அடக்கம் அங்கே தான் பண்ணியிருக்காங்க. ஓகே கேஸ், அப்படி ஃபுல் ஏசி தான், ஏர் கண்டிஷன், ஃபேனும் இருக்கும், ஏர் கண்டிஷன் ஃபுல்லாக, சென்ட்ரல் ஃபுல்லாக சில்லர், அது சென்ட்ரல் ஏசி, இது ஃபுல்லாக சில்லர் தான் ஃபுல்லாக அந்த லைனு. இங்கே நிறையா பெங்காலிங்க நிறையா பேர் க்ளீனாக இருக்கிறாங்க, 4-5 பேர் இருப்பாங்க. இந்த பாருங்கள் அந்த பெங்காலி தான் க்ளீன் பண்ணியிருக்காரு, இந்த பாருங்கள் அவர். இப்போ நான் வெளியில் வரேன். இதுதான் அந்த கேட்டு, வந்து கேட்டு இங்கேட்டு வந்து ஒரு 3 கேட் இருக்குது, அந்த சைடு ஒரு 3 கேட் இருக்குது. ஸோ